இடி மின்னல் காதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. இந்த கூட்டத்துல ஒரு பாப்பா ஒளிஞ்சு நின்னு குட்டியா நின்னுட்டு இருக்கு. அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போனா அடுத்த வருஷம் அதுக்கு பப்ளிக் எக்ஸாம். நான் போய் அதுகிட்ட சொல்றேன், பாப்பா உனக்கு அடுத்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம்னா என்ன பைத்தியக்காரி மாதிரி பாக்காதா? எனக்கு பேனாவே பிடிக்க தெரியாது, எனக்கு எப்படி பரிச்சைன்னு கேட்காதா? ஆனால் பிஜேபியும் மோடியும் இன்றைக்கு 3வதுக்கும் 5வதுக்கும் 8வதுக்கும் பொது தேர்வு நுழைவு தேர்வுன்னு கொண்டு வராங்க. இதை ஒரு ஆட்சி சொல்லுகிற போது துணிச்சலோடு ஒரு மாநிலம் சொல்லுகிறது, துணிச்சலோடு ஒரு முதலமைச்சர் சொல்லுகிறார், இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் புதிய கல்வி கொள்கையை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று முதலமைச்சர் சொல்லுகிறார். பட்டினியில எத்தனை பேர் மோடி ஆட்சியில தூங்க போறாங்கன்னு பட்டியல் எடுக்கிறாங்க. உலக நாடுகளுடைய தரவரிசை பட்டியல்ல பிரதமர் மோடி ஆட்சியில் எத்தனை பேர் பசி பட்டினியோட தூங்க போறாங்கன்னு பட்டியல் எடுத்தா அதுல 125 நாடுகளை பட்டியல் எடுக்கிறார்கள். அதுல 111வது இடத்துல இந்தியா இருக்கு. யாரு மோடி ஆட்சியில் வளர்ச்சியை கொடுக்கிறோம், மோடிக்கா கேரண்டி. நீ கேரண்டி கொடுக்க வேணாம், முத உங்க மக்களுக்கு சோறு கொடுனு இன்றைக்கு வட இந்திய மாநிலங்கள் மோடியை கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். விஜயகாந்த் படம், ரமணா படம் பாத்திருக்கீங்கல்லமா, எல்லாரும் பாத்திருப்பீங்க, இளைஞர்களும் பாத்திருப்பீங்க. செத்து போனவங்களை வச்சு விஜயகாந்த் வந்து எப்படி நீ ட்ரீட்மெண்ட் பார்த்தேன்னு பயங்கர பிரச்சனை ஆகிறதா அந்த படம். அதே மாதிரி ரமணா பாட்டோட டைரக்ஷன் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம பிரதமர் மோடி. அதுல எத்தனை பேர் நடிச்சிருக்காங்க தெரியுமா? 3446 பேத்துக்கு செத்து போனவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த உலக வரலாற்றில் ஒரே பிரதமர் மோடி மட்டும்தான். ஆயுஷ்மான் திட்டம் எங்கள் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் தான் எழுதினாரு. ஆயுசு போனவங்களுக்கு ஆயுஷ்மான் திட்டம் கொடுத்த ஒரே பிரதமர் திரு மோடி தான் அப்படின்னு. இதெல்லாம் கொஞ்சம் நீங்க ஆழமா யோசிச்சு பாருங்க. நம்ம வந்து பிஜேபியை காமெடியா பாக்குறோம், நம்ம நம்முடைய அண்ணன் அண்ணாமலையை காமெடியா பாக்குறோம். ஆனால் இவர்கள் காமெடியானவர்கள் அல்ல. பிஜேபியோ மோடியோ அமித்ஷாவோ நாம் நினைக்கக்கூடிய அளவிற்கு லேஸ்பட்ட ஆளுங்க கிடையாது. எவ்வளவு மோசமானவங்க தெரியுமா? ஒரு புத்தகம் வெளியிடுகிறார்கள், எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, அசிங்கமா இருந்துச்சு. இந்த நாட்டிலேயா இருக்கோம், இவங்க ஆட்சியிலயா இருக்கோன்னு. இத்தனை பிரதமர்களை இந்தியா கண்டிருக்கிறது. மொத்தம் இதுவரை இந்தியா கண்ட பிரதமர்கள் 14 பேரு. 14 பேரில் பிரதமர் மோடியை தவிர வரலாற்றில் இத்தனை பொய்யை சொன்ன பிரதமர்களே கிடையாதுன்னு புத்தகம் போடுறாங்க. ஒரு மனுஷன் பொய் பேசலாம், படிச்ச படிப்பு பொய், பிறந்த தேதி பொய், வாக்குறுதிகள் பொய், நான் அதை செய்வேன் இதை செய்வேன்னு சொன்ன எல்லாமே பொய். கடைசியில் இப்ப நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, பிஜேபிக்கு தாமரை சின்னத்தை கொடுத்ததற்கு பதிலாக வடை சின்னத்தை கொடுத்திருந்தால் நாங்க சுட்ட வடைய பாருங்க மோடி ஓட்டு கேட்டிருக்கலாம். ஒரு வடை சுடலாம், ஏன் 5 வருஷம் 10 வருடமாக வடை. இதையெல்லாம் தொகுத்து புத்தகமாக மோடி சொன்ன பொய்கள்னு புத்தகமே இன்னைக்கு வெளிவந்தக்கூடிய அளவிற்கு பொய்களை சொல்லி இருக்கிறார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவ்வளவு உழைக்கிறோம், வேலை செய்யறோம், அரும்பாடு படுகிறோம், எல்லாம் நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கலாம். அந்த பிள்ளைகளுடைய கல்வியை நாசமாக்கக்கூடிய பிஜேபியை நாம் வீழ்த்த வேண்டுமா வேண்டாமா என்பதை நினைத்து பாருங்கள். நீங்க வரத்துக்கு முன்னாடி நிறைய வாக்குறுதி கொடுத்திருந்தீங்க. இந்த கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு எங்க அக்கௌண்ட்ல போறேன்னு சொன்னீங்க. இந்த இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு வழங்குற திட்டம் இவ்வளவு ஏஞ்சி எங்க ஊர்ல வெள்ளம் வந்திருந்தப்ப கூட அந்த நிவாரணம். நீ தானே டோக்கன் நம்பர் 110? கவுண்டர் நம்பர் 4 போ. டோக்கன் நம்பர் 110. இவர்கள் சுடும் வடையை இனியும் நம்ப வேண்டாம். இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். நிறைய பேர் இன்றைக்கு வர இருக்கக்கூடிய 19 ஏப்ரல் நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னு சொன்னா 5 வருஷத்துக்கு 1 முறை தேர்தல் வரும். 5 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ யாராவது ஒருத்தருக்கு ஓட்டு போட்டிருப்போம். 5 வருடத்திற்கு 1 முறை வரக்கூடிய தேர்தலை போலதான் இந்த தேர்தலும் என்ற முறையில் நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஆனால் இங்கிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் அல்லாத அதிமுக இருக்கக்கூடிய அண்ணனுங்களும் பிஜேபியில் இருக்கிற அண்ணன்மார்களும் அக்காமார்களும் தான் இங்க நாங்கள் என்ன பேசுறோம்னு கேட்கணும். ஏன் அப்படின்னா, திமுக இருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்தியாவே நெருக்கடியில் இருக்க போது தமிழ்நாட்டை பாதுகாத்து நிற்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டில் இருப்பதால் திமுக இருக்கிறவங்களுக்கு இந்த தேர்தல் நெருக்கடியான தேர்தலான்னு கேட்டா கிடையாது. தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் மிகப்பெரிய நெருக்கடியான நிலையை இந்த தேர்தல் முடிவுகள் தர இருக்கிறது. மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால், மீண்டும் மோடி பிரதமரானால், நம்ம எல்லாரும் மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் படிப்பு இல்லாம வேலை இல்லாம வீட்டுக்கு போக வேண்டியதான்ற நிலைமை இருக்கிறது.
எனவே அருமை வாக்காளர் பெருமக்களே, நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் என்பது திமுகவுக்கும் பிஜேபிக்குமான போட்டி அல்ல, காங்கிரசுக்கும் பிஜேபிக்குமான போட்டி அல்ல, பாசிசத்துக்கும் சமத்துவத்திற்கும் நேர் எதிரான போட்டிதான் ஏப்ரல் 19 நாடாளுமன்ற தேர்தல். பாசிசம் வீழ்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால், சமத்துவம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்று சொன்னால், பிஜேபி என்ற பாசிச ஆட்சி வீழ்த்தப்பட்டே ஆக வேண்டும். பிரதமர் மோடி வீட்டுக்கு சென்றே தீர வேண்டும். அருமை தோழர்களே, ரெண்டு பேர்த்துக்கு தான் இன்னைக்கு போட்டி. ஒருத்தர் யாருன்னு கேட்டீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்தியா கூட்டணி, இன்னொன்று பிஜேபி தலைமையிலான காவி கூட்டணி. இப்போ உங்களுக்கு சந்தேகம் வரும், அதிமுக இருக்கு அந்த பக்கம், நிறைய பேர் அதிமுக கூட்டணியில் இருக்காங்க, இத்தனை பேர் இருக்காங்களே, நீங்கள் என்ன பிஜேபி திமுக இந்தியா கூட்டணி பிஜேபின்னு மட்டும் சொல்கிறீங்களேன்னு கேட்கலாம். ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் தாமரைக்கு வாக்களிப்பதும் ஒன்றுதான், இரட்டை இலைக்கு வாக்களிப்பதும் ஒன்றுதான். அதிமுக பிஜேபி இரண்டில் எதற்கு வாக்களித்தாலும் பாசிசம் தான் இந்தியாவை ஆட்சி புரியும் என்பதை மறந்து விடாதீர்கள். அப்ப யாருக்கும் யாருக்கும் போட்டின்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு இத்தனை மகளிர் வந்திருக்கோம், பேசக்கூடிய நான் ஒரு பெண், நான் வழக்கறிஞரா இருக்கேன். இன்றைக்கு இந்த பகுதியில் நிறைய ஏராளமான மகளிர் இருப்பீங்க. உண்மையாகவே பெண்களும் மகளிரும் சாகின்ற வரை ஒரு தலைவருக்கு நன்றி காட்ட வேண்டும் அரசியல் தளத்தில் என்று சொன்னால், அது முத்தமிழ் அறிஞர் கலைஞராக தான் இருப்பார். காரணம் என்ன தெரியுமா, நம்மளெல்லாம் திண்டமா பார்த்துச்சு இந்த சமூகம், நம்மளெல்லாம் சுமையா பார்த்துச்சு. நீ எல்லாம் படிச்சு என்ன பண்ண போறேன்னு கேட்டாங்க, பொம்பளை பிள்ளைய படிக்க வச்சு என்ன பண்ண போறேன்னு கேட்டாங்க. நீங்களே ஒரு தேவையில்லாத சொத்துன்னு பார்த்த போது, நம்மை சொந்த அப்பாவும் அப்பா அம்மாவும் சுமையாக பார்த்த போது, நமக்கு சொத்துரிமை தந்த தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். தந்தை பெரியார் கண்ட கனவை, பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கணும்னு பெரியார் கண்ட கனவை நிறைவேற்றிய தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். கலைஞருடைய மறைவுக்கு பிறகு தமிழ்நாட்டிலே 2021 சட்டமன்ற தேர்தலில் வெற்றிடமாக இருக்கிறது தமிழ்நாடு என்று எல்லா பத்திரிகையும் எழுதினார்கள். ஆனால் இன்றைக்கு எல்லா பத்திரிகையும் சொல்லுகிறது, தமிழ்நாடு வெற்றிடமாக இல்லை, இந்தியாவிலேயே நம்பர் 1 முதலமைச்சர் என்றால் அது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். அப்ப இந்த முதலமைச்சர் என்ன செஞ்சாரு, எதற்காக இன்றைக்கு இந்தியா கூட்டணியை இந்த முதலமைச்சர் அவர்கள் வலுவான கூட்டணியாக மாற்றணும், ஒரே ஒரு காரணம் தான். இன்னைக்கு இங்க எல்லாரும் உட்கார்ந்துருக்கோம்னா, இந்த வடசென்னை பகுதி என்பது, குறிப்பாக இந்த கன்னிகாபுரம் பகுதி என்பது உழைக்கக்கூடிய மக்களை அதிகம் கொண்ட பகுதி, உழைப்பால் உயர்ந்தவர்களை கொண்ட பகுதி. இன்னும் சொல்ல போனால், சென்னையை சொந்தம் கொண்டாடுவதற்கு ஒரு பூர்வக்குடி மக்களுக்கு உரிமை இருக்கிறது என்றால், அதில் முதல் வரிசையில் இந்த வடசென்னை பகுதியும் கன்னியாபுரம் பகுதியும் தான் வரும். இந்த மக்கள் இவ்வளவு உழைக்கிறார்கள்னா, வர வழியில பார்த்தோம், டீ கடை இருக்கு, பெட்டிக்கடை இருக்கு, பூ விற்கிறாங்க அம்மா, கறி கடை இருக்கு, மெடிக்கல் ஷாப் வச்சிருக்காங்க, ஷூ கடை வச்சிருக்காங்க, சின்ன சின்ன கடைகள்லாம் வச்சிருக்காங்கல்ல. இவங்களுடைய அதிகபட்ச ஆசை என்ன, உட்கார்ந்துட்டு கேட்டுட்டு இருக்க அம்மா அண்ணன்மாரு பொதுமக்கள் வாக்காளர்கள் எல்லாருடைய அதிகபட்ச ஆசை என்னவா இருக்கும், நான் படிக்கிற என் பிள்ளைய படிக்க வச்சிடணும். அதானம்மா, இப்ப நான் படிக்கிற என் பிள்ளைய படிக்க வச்சிடணும்னு சொன்னா, அதுக்கு முதல் அடிப்படை தேவை நம்மளுடைய மாநிலத்தை ஆளக்கூடிய முதலமைச்சருக்கு அந்த எண்ணம் இருக்கணும். கடந்த 10 ஆண்டுகளில் ஓம் புள்ளெல்லாம் படிக்க வரலாமான்னு கேட்டு பிஜேபி அரசு நீட் நுழைவுத் தேர்வை கொண்டு வந்துச்சு. நீ எப்படி செருப்பு தைக்கிறவன் பிள்ளை டாக்டர் ஆகுறதா, பெட்டிக்கடை வைக்கிறவங்க பிள்ளை டாக்டர் ஆகுறதா, நீங்கள்லாம் டாக்டர் ஆகக்கூடாதுன்னு பிஜேபியும் மோடியும் கொலைகார பாசிச பிஜேபி அரசும் நீட் நுழைவுத் தேர்வை கொண்டு வந்தார்கள். அதற்கு ஆதரவாக நின்றது அடிமை அதிமுகவும் இபிஎஸும். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தவரை தமிழ்நாட்டுக்கு நீட் நுழைவுத் தேர்வு வரல. அதிமுகவில் உண்மை விசுவாசிகள் இருந்தாலும் நல்லா கேட்டுக்கணும், உண்மையாகவே நீங்கள் அதிமுகவினுடைய உண்மை விசுவாசிகளாக இருந்தால், நீங்கள் ஆதரிக்க வேண்டிய சின்னமும் உதயசூரியன் தான் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அப்ப நீட் நுழைவுத் தேர்வை கொண்டு வருகிறார்கள், உங்க பிள்ளை படிக்க கூடாதுன்னு ஆசைப்படக்கூடிய பிஜேபிக்கு நாம் வாக்களிக்க வேண்டுமா, அல்லது உங்கள் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று சொன்னால் 3வது, 5வது, 8வதுக்கு பொது தேர்வுன்னு மோடி சொல்றாரு, புதிய கல்விக் கொள்கைன்றாரு. இந்த கூட்டத்தில் ஒரு பாப்பா ஒளிஞ்சு நின்று குட்டியா நின்றுட்டு இருக்கு, அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போனா அடுத்த வருஷம் அதுக்கு பப்ளிக் எக்ஸாம். நான் போய் அதுகிட்ட சொல்றேன், பாப்பா உனக்கு அடுத்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம்னா என்ன பைத்தியகாரி மாதிரி பார்க்காதா,
எனக்கு பேனாவே பிடிக்க தெரியாது, எனக்கு எப்படி பரிச்சன்னு கேட்காதா? ஆனால் பிஜேபியும் மோடியும் இன்றைக்கு மூணாவதுக்கும் அஞ்சாவதுக்கும் எட்டாவதுக்கும் பொது தேர்வு நுழைவு தேர்வுன்னு கொண்டு வராங்க. இதை ஒரு ஆட்சி சொல்லுகிற போது துணிச்சலோடு ஒரு மாநிலம் சொல்லுகிறது, துணிச்சலோடு ஒரு முதலமைச்சர் சொல்லுகிறார், இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று முதலமைச்சர் சொல்லுகிறார். ரெண்டாவது, இங்க இத்தனை பேர் உட்கார்ந்துருக்கோம்ல, இந்தியால நைட்டு நம்ம எல்லாருமே போய் கஞ்சியோ கூழோ தோசையோ இட்லியோ சாப்பிட்டு தூங்குவோம். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரும் எவ்வளவு வறுமையில் இருந்தாலும் நமக்கான மூன்று வேலைகளில் இரண்டு வேலை சாப்பாடோ மூணு வேலை சாப்பாடோ கிடைச்சிரும். பட்டினியில எத்தனை பேர் மோடி ஆட்சியில தூங்க போறாங்கன்னு பட்டியல் எடுக்கிறாங்க. உலக நாடுகளுடைய தரவரிசை பட்டியல்ல பிரதமர் மோடி ஆட்சியில் எத்தனை பேர் பசி பட்டினியோட தூங்க போறாங்கன்னு பட்டியல் எடுத்தா அதுல 125 நாடுகளை பட்டியலிடுகிறார்கள். அருமை தோழர்களே, வட சென்னை வாழ் பகுதி பொதுமக்களே, கன்னிகாபுரம் வாக்காளர் பெருமக்களே, அதுல 111வது இடத்துல இந்தியா இருக்கு. யாரு? மோடி ஆட்சியில் வளர்ச்சியை கொடுக்கிறோம், மோடிக்கா கேரண்டி. நீ கேரண்டி கொடுக்க வேணாம், முத உங்க மக்களுக்கு சோறு கொடுனு இன்றைக்கு வட இந்திய மாநிலங்கள் மோடியை கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப பிள்ளைகள் இரவு சாப்பாடு இல்லாம எத்தனை குழந்தைங்க படுக்க போறாங்கன்னு பத்திரிகைகள் எழுதுகிறது. 3 லட்சம் குழந்தைகளிலிருந்து 60 லட்சம் குழந்தைகள் வரை இரவு உணவு இல்லாமல் படுக்க போறாங்களாம். இது மோடி ஆட்சி, பிஜேபி ஆட்சி, குஜராத் மாடல். ஆனால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ன தெரியுமா பண்றாரு? என்னுடைய ஆட்சியில் ஒரு பச்சிலம் குழந்தை கூட உணவு இல்லாமல் இருக்கக்கூடாது என்று காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர், திராவிட மாடல். இந்த திராவிட மாடலினுடைய முதலமைச்சர் ஒரு வேட்பாளரை நமக்கு அடையாளம் காட்டி, அந்த வேட்பாளர் வடசென்னை பகுதிக்காக, வடசென்னை நாடாளுமன்ற தொகுதிக்காக உங்களுக்காக உழைப்பார் என்று அண்ணன் கலாநிதி வீராசாமி அவர்களை வடசென்னையினுடைய நாடாளுமன்றத்தின் வெற்றி வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறார்கள். ஒண்ணு மட்டும் நீங்க யோசிச்சு பாருங்க, நமக்கான ஒரு தொகுதி வேட்பாளர் இருக்காருன்னு சொன்னா, நமக்காக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காருன்னு சொன்னா, அவரை நாம் எளிதில் அணுகக்கூடிய வகையில் இருக்கணும், நம்ம பார்த்து பேசக்கூடிய வகையில் இருக்கணும். நாம் உறுதியாக சொல்லலாம், அண்ணன் கலாநிதி வீராசாமி அவர்கள் இந்த பகுதியில் உங்களில் ஒருவராக தான் இந்த 5 ஆண்டு காலகட்டத்தில் இருந்திருக்கிறார் என்பதை நாம் உறுதியாக சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு வேட்பாளர், அவரை யார் அடையாளப்படுத்துகிறார் என்று சொன்னால், அருமை தோழர்களே, எல்லாருக்கும் காய்ச்சல் வரும், வயிற்று வலி வரும், உடம்பு முடியாம ஆகும். 40 வயசுக்கு மேல ஆனாலே சுகர்ல இருந்து எல்லாம் வரும். அப்படி நமக்கு சுகர் வருது, நோய் வருதுன்னு தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு மக்களை எப்படி ஒரு அரசு பார்க்கணும்னு சொன்னா, நீங்க வீட்டிலேயே இருங்க, நான் உங்க வீட்டுக்கு மருத்துவரை அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லி மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டத்தை கொண்டு வந்தவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். ஆனா அந்த பக்கம் பிஜேபி மோடி அமித்ஷா கூட்டம் என்ன தெரியுமா பண்ணுது? ரமணா பாட்டு படம் நடத்தினாங்க. விஜயகாந்த் படம், ரமணா படம் பார்த்திருக்கீங்கல்லம்மா, எல்லாரும் பார்த்திருப்பீங்க, இளைஞர்களும் பார்த்திருப்பீங்க. செத்து போனவங்களை வச்சு விஜயகாந்த் வந்து எப்படி நீ ட்ரீட்மெண்ட் பார்த்தேன்னு பயங்கர பிரச்சனை ஆகிறதா அந்த படம். அதே மாதிரி ரமணா பாட்டோட டைரக்ஷன் யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பிரதமர் மோடி. அதுல எத்தனை பேர் நடிச்சிருக்காங்க தெரியுமா? 3446 பேத்துக்கு செத்து போனவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த உலக வரலாற்றில் ஒரே பிரதமர் மோடி மட்டும்தான். ஆயுஷ்மான் திட்டம், எங்கள் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் தான் எழுதினாரு, ஆயுசு போனவங்களுக்கு ஆயுஷ்மான் திட்டம் கொடுத்த ஒரே பிரதமர் திரு மோடி தான் அப்படின்னு. இதெல்லாம் கொஞ்சம் நீங்க ஆழமா யோசிச்சு பாருங்க. நம்ம வந்து பிஜேபியை காமெடியா பாக்குறோம், நம்ம நம்முடைய அண்ணன் அண்ணாமலையை காமெடியா பாக்குறோம். ஆனால் இவர்கள் காமெடியானவர்கள் அல்ல. பிஜேபியோ மோடியோ அமித்ஷாவோ நாம் நினைக்கக்கூடிய அளவிற்கு லேஸ்பட்ட ஆளுங்க கிடையாது. எவ்வளவு மோசமானவங்க தெரியுமா? ஒரு புத்தகம் வெளியிடுகிறார்கள், எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, அசிங்கமா இருந்துச்சு. இந்த நாட்டிலேயா இருக்கோம், இவங்க ஆட்சியிலேயா இருக்கோன்னு இத்தனை பிரதமர்களை இந்தியா கண்டிருக்கிறது. மொத்தம் இதுவரை இந்தியா கண்ட பிரதமர்கள் 14 பேர். 14 பேரில் பிரதமர் மோடியை தவிர வரலாற்றில் இத்தனை பொய்யை சொன்ன பிரதமர்களே கிடையாதுன்னு புத்தகம் போடுறாங்க. ஒரு மனுஷன் பொய் பேசலாம், படிச்ச படிப்பு பொய், பிறந்த தேதி பொய், வாக்குறுதிகள் பொய், நான் அதை செய்வேன் இதை செய்வேன்னு சொன்ன எல்லாமே பொய். கடைசியில் இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, பிஜேபிக்கு தாமரை சின்னத்தை கொடுத்ததற்கு பதிலாக வடை சின்னத்தை கொடுத்திருந்தால் நாங்கள் சுட்ட வடையை பாருங்கன்னு மோடி ஓட்டு கேட்டிருக்கலாம். ஒரு வடை சுடலாம், ஏன் 5 வருஷம் 10 வருடமாக வடை. இதையெல்லாம் தொகுத்து புத்தகமாக மோடி சொன்ன பொய்கள்னு புத்தகம்
அன்னைக்கு வெளிவந்தக்கூடிய அளவிற்கு பொய்களை சொல்லி இருக்கிறார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இவ்வளவு உழைக்கிறோம், வேலை செய்யறோம், அரும்பாடு படுகிறோம், எல்லாம் நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கணும். அந்த பிள்ளைகளுடைய கல்வியை நாசமாக்க கூடிய பிஜேபியை நாம் வீழ்த்த வேண்டுமா வேண்டாமா என்பதை நினைத்து பாருங்கள். ரெண்டாவது, வேலை வாய்ப்பு. இத்தனை இளைஞர்கள் இருக்காங்க, பேசக்கூடிய நான் உட்பட எல்லாருக்கும் மோடி ஐயா என்ன சொன்னாருன்னா, வருஷத்துக்கு 2 கோடி பேத்துக்கு வேலை தருவேன்னாரு. 2 கோடி பேத்துக்கு வேலை தருவாருன்னொடனே இளைஞர்கள்லாம் அடிச்சு மோட்டி முட்டி மோதிட்டு போய் ஓட்டு போட்டாங்க. அதான் ஐயா வேலை கொடுத்துருவாருன்ட்டு. 2 கோடி பேத்துக்கு வேலை கொடுப்பேன்னு சொன்னீங்க, கொடுத்தியான்னு கேட்டா 2 லட்சம் பேருக்கு கூட கொடுக்கல. 2 லட்சத்தை விட்டுரு, 2000 பேத்துக்காவது கொடுத்தியான்னா 200 பேருக்கு கூட மோடி வேலை தரவில்லை. ஏன் வேலை கொடுக்கலன்னு கேட்டா பக்கோடா போட போங்கன்னாரு. அமித்ஷா சொன்னாரு இதெல்லாம் ஜும்லான்னாரு. ஜும்லானா எங்களுக்கு விளங்காது, என்னையா ஜும்லான்னு கேட்டா சும்மா சொன்னாங்களாம். இப்ப தமிழ்நாட்டு இளைஞர்களை வேலை வாய்ப்பற்றவர்களாக மாற்றி, இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களை எல்லாம் வேலை வாய்ப்பற்றவர்களாக மாற்றிய பிஜேபியை நாம் வீழ்த்த வேண்டும், பிரதமர் மோடியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதுதான் நம் அனைவருடைய ஒருமித்த கருத்தாக இருக்க வேண்டும். எனவே வாக்காளர் பெருமக்களே, 2 செய்திகளை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். நீங்க எந்த கட்சியில வேணாலும் இருக்கலாம், ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்குள்ள போனீங்கன்னா நிறைய சின்னங்கள் இருக்கும். அந்த சின்னங்களில் உங்களுக்கு பிடித்த சின்னம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் உங்கள் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டும், படிக்க வேண்டும். நான் படிக்கல, என் புள்ள படிக்கணும்னு நினைச்சிங்கன்னா நமக்கு புதுமை பெண் திட்டத்தில் 1000 ரூபாய் தரக்கூடிய உதயசூரியன் சின்னத்திற்கு தான் நாம் வாக்களிக்க முடியும். தமிழ் புதல்வன் திட்டத்தில் 1000 ரூபாய் தரக்கூடிய உதயசூரியன் சின்னத்திற்கு தான் நாம் வாக்களிக்க முடியும். பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள், பொம்பளை பிள்ளைய வீட்டில் வச்சிருந்தோம்னா என்ன சொல்லுவோம், வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு இருப்போம். இப்போ இந்த முதல்வர் சொல்றாரு, நீங்க வயிற்றுல நெருப்பெல்லாம் கட்ட வேணாம், சும்மாவே இருங்க. பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் கவலைப்பட வேண்டாம், அவர்கள் படிப்பை நாங்கள் பார்த்து கொள்ளுகிறோம் என்று தமிழ்நாடு அரசு சொல்லுகிறது. சரி, பெம்பளை பிள்ளைகளை பார்த்துப்பீங்க, தாய்மார்கள் நாங்கள் என்ன பண்றது, 24 மணி நேரமும் சும்மா தானே இருக்க இந்த வேலையை பாரு, சும்மா தானே இருக்க அந்த வேலையை பாரு, சும்மாவா இருக்கும். காலையில 5 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் 11 மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வெளியவும் போய் வேலை பார்த்துட்டு வந்தா ரொம்ப சாதாரணமாக சும்மா இருக்க சும்மா இருக்கன்னு சொன்னப்ப ஒரு முதல்வர் சொல்லுகிறார், நீங்க சும்மா இல்ல, உங்கள் உழைப்பை இந்த சமூகம் சுரண்டி கொண்டிருக்கிறது. உங்க அப்பா கவலைப்படல, உங்க அம்மா கவலைப்படல, உங்க அண்ணன் கவலைப்படல, நான் கவலைப்படுகிறேன். நான் தரக்கூடியது பணம் அல்ல, சுயமரியாதை என்று சொல்லி மாதம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகையை மாண்புமிகு முதலமைச்சர் தருகிறார் என்றால் உதயசூரியன் சின்னத்தை தவிர மகளிர் வேற யாருக்காவது வாக்களிக்க முடியுமா? இன்னொன்னு ஆழமா கேட்டுக்கங்க, மோடிக்கா கேரண்டி, மோடி அதை செஞ்சாரு இதை செஞ்சாரு எல்லாம் செஞ்சாரு. வெள்ள பாதிப்பு சென்னையில் வந்துச்சுல, நான் சைதாப்பேட்டையிலேருந்து தான் வரேன், அவ்வளோ பெரிய வெள்ள பாதிப்பில் இருந்தோம், இந்த பகுதியெல்லாம் தத்தளிச்சுது. எங்களுடைய மாவட்ட தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் 2:00 மணி 3 மணி வரைக்கும் இங்கே உணவு பொட்டலங்களை கொடுத்தார்கள். அந்த அளவிற்கு தத்தளித்த பகுதியில் ஒரு பிரதமர், இந்தியாவுக்கே பிரதமர் தானே, தமிழ்நாடு உங்களுக்கு ஓட்டு போடல டெபாசிட் இழந்தீங்கன்னா கூட தமிழ்நாட்டுக்கு நீங்க தானே பிரதமர், ஒரு வார்த்தை ஒரு சொல் ஆறுதலுக்காகவாது இந்த நிமிஷம் வரைக்கும் பேசினாரா? சென்னைக்கு வந்து சொல்லுகிறார், இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் மோடியின் குடும்பம், வெள்ள பாதிப்பின் போது நாங்க செத்த போது வராதவர் எப்படி எங்கள் குடும்ப உறுப்பினராக இருக்க முடியும் என்ற கேள்வியை நாம் கேட்க வேண்டுமா வேண்டாமா? அப்ப வெள்ள பாதிப்பின் போது நம்மை தத்தளிக்க விட்ட பிஜேபியா, அல்லது நிதி நெருக்கடி, கொரோனா காலகட்டம், வெள்ள பாதிப்பு, ஒன்றிய அரசு காசு கொடுக்கல, இத்தனை நிதி நெருக்கடியில் நமக்கு 6000 ரூபாயை கொடுத்த தாய் உள்ளத்தோடு இருந்த தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய உதயசூரியன் சின்னத்திற்கு நாம் வாக்களிக்க வேண்டுமா? ஒரே ஒரு செய்திதான், ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு செல்லுகிற போது நீங்கள் பார்க்கக்கூடிய சின்னத்தில் தாமரை சின்னத்தை பார்த்தா 2 பெண்கள் மணிப்பூரிலே நிர்வாணமாக்கப்பட்டு இழுத்து வரப்பட்ட செய்தி நம்ம கண்ணுக்கு முன்னாடி வரணும். இரட்டை இலையை பார்த்தால் நீட் நுழைவுத் தேர்வு, உதயமின் திட்டம், விவசாயிகள் கொலை என்று தற்கொலை என்று மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டை சீரழித்த அதிமுக நம்மளுடைய ஞாபகத்துக்கு வரணும். உதயசூரியன் சின்னத்தை பார்த்தால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், காலை உணவு திட்டம், மக்களை தேடி மருத்துவம் திட்டம் என்று நமக்காகவே நாளும் சிந்திக்கக்கூடிய தமிழ்நாட்டு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டின்
வடசென்னை தொகுதியில் அண்ணன் கலாநிதி வீராசாமி அவர்களை 1000-2000 வாக்கு வித்தியாசத்தில் இல்லை, லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் நாடாளுமன்றத்திற்கு அனுப்ப வேண்டிய கடமை நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. எனவே வாக்காளர் பெருமக்களே, சுயநலங்களை விட்டுவிட்டு நீங்க எந்த கட்சியை சார்ந்தவர்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் இந்த தேர்தல் என்பது வாழ்வா சாவா போராட்டம். தமிழ்நாடு வாழ வேண்டும் என்றால் பிஜேபியும் மோடியும் விரட்டி அடிக்கப்பட வேண்டும், வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும். எனவே வாக்களிப்பீர் உதயசூரியன் என்று கேட்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.